बार इन सिचुएशन से गुजरा जब मैं बहुत अच्छा कर रहा हूँ या बहुत खराब कर रहा हूँ, अल्टीमेट मोटिवेशन होता है देश को रिप्रेजेंट करने। இந்தியன் கிரிக்கெட்டில் தன்னுடைய ஆறாவது இடம் இன்னும் நிரப்பப்படாதது பற்றி மகேந்திர சிங் தோனி மனம் திறந்திருக்காரு. எப்போதுமே நம்பர் சிக்ஸில் பேட்டிங் பண்ண வருவார் தோனி. அந்த மேட்சை சிறப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. சர்வதேச போட்டிகளை விளையாடுறதுலேருந்து விலகியிருக்காரு தோனி. ஆனால் அந்த ஆறாவது இடம் இப்போ காலியாக தான் இருக்குது. அதை நிரப்ப கோலி தலைமையிலான இந்தியன் டீம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வராங்க. ஆனால் அதுக்கான பலன்கள் கிடைக்கவே இல்லை. இந்தியாவுடைய பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் எம்எஸ் தோனி கேப்டனாக தன்னை நிரூபித்து வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. டீமில் ஆறாவது பேட்ஸ்மேனாக இறங்கி அந்த மேட்சோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருப்பார். 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனலோட வெளியேறினாங்க இந்தியன் டீம். அந்த மேட்ச்லேருந்து இந்தியன் டீமுக்காக சர்வதேச போட்டிகளை விளையாடாமல் தோனி விலகியிருக்காரு. இப்போது அந்த ஆறாவது இடத்தை பற்றி தோனி மனம் திறந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அணுகிறதே வெற்றிக்கு இடம் கொடுக்கும். நடைமுறைக்கு உகந்த எண்ணம் மற்றும் செயல்பாடே சிறந்த வெற்றியை கொடுக்கும். இந்தியாவுக்காக விளையாடுறோம்ன்ற ஒரு எண்ணம் முக்கியமாக மனசில் இருக்கணும். இதுக்காக ப்ராக்டிக்கலாக யோசித்து சிறப்பாக செயல்படணும். ஆறாவது இடத்துல இறங்கி 15 பந்துகளில் 30 ரன்கள் அடிக்கிறது மிக சிறந்த விளையாட்டு தான். ஆனா அதிலும் தடைக்கற்கள் ஏற்படலான்றத நினைவுல வச்சுக்கிட்டு விளையாடணும்னு சொல்லியிருக்காரு தோனி. कंट्रीब्यूट कर सकते हैं उसके ऊपर ध्यान देना जरूरी है। प्रोसेस इज मोर इंपॉर्टेंट।